இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன், முழுமையான விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது அதிமுக பொதுக்குழு விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமியினுடைய மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் இன்றைய தினம் தேர்தல் ஆணையம் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. அதிமுக கடந்த ஜூலை மாதம் 18ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற, அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டங்கள் மட்டுமல்லாமல் அந்த கூட்டங்களில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த மனுவில் தலைமை தேர்தல் ஆணையத்தையும் ஒரு சார்பாக சேர்க்க வேண்டும் என்று கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனு மீதுதான் இந்த பதிலை உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்திருக்கிறது. கடந்த திங்கட்கிழமை என்றுதான் எடப்பாடி பழனிசாமி உச்சநீதிமன்றத்தில் ஒரு இடையீட்டு மனுவை தாக்கல் செய்தார். அந்த இடையீட்டு மனுவில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தையும் ஒரு மனுதாரராக ஓ பன்னீர்செல்வத்தால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த மேல்முறையீட்டு மனுவில் சேர்க்க வேண்டும் என்றுதான் கோரிக்கை வைத்திருந்தார். அந்த மனு மீது பதிலளிப்பதற்கு 3 நாள் கால அவகாசம் தேர்தல் ஆணையத்திற்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி உத்தரவு பிறப்பித்திருந்தது. காலையில் ஓ பன்னீர்செல்வம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பதில் மனுவில் அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி உச்சநீதிமன்றத்தில் இதுபோன்று இடையீட்டு மனு தாக்கல் செய்வதற்கு அவருக்கு முகாந்திரம் இல்லை, எனவே அந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார். இந்த நிலையில்தான் இன்றைய தற்போது தேர்தல் ஆணையம் சார்பிலும் உச்சநீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பதில் மனுவில் பொறுத்தவரையில் தேர்தல் ஆணையம் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், அதிமுகவை பொறுத்தவரையில் ஒரு அரசியல் கட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் உட்கட்சி நடவடிக்கை, ஒரு அரசியல் கட்சியினுடைய உட்கட்சி விவகாரங்களில் அல்லது நடவடிக்கைகளில் தலையிட முடியாது. உட்கட்சி தேர்தல் மட்டுமல்லாமல் உட்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் அங்கு என்ன நடைபெறுகிறது என்பதை கண்காணிக்க நாங்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லை. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையில் அந்தந்த கட்சிகள் அந்தந்த கட்சிகளுடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அரசியல் கட்சிகளுடைய உட்கட்சி விவகாரங்களை பொறுத்தவரையில் தேர்தல் ஆணையம் எப்போதும் கண்காணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கடந்த ஜூலை மாதம் 11ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற அந்த அதிமுகவினுடைய பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டங்களில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்டில் வலைதளங்களில் இன்னும் பதிவேற்றம் செய்யப்படாததற்கான சரியான காரணங்களையும் உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை வைத்து பார்க்கும்போது கடந்த ஜூலை மாதம் சென்னையில் நடைபெற்ற எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற அந்த அதிமுகவினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு தீர்மானங்களை தேர்தல் ஆணையம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையே நமக்கு இந்த பதில் மனுவின் மூலமாக தேர்தல் ஆணையம் தெரிவிக்கும் கருத்தாக இருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கை பொறுத்தவரையில் கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டம் தொடர்பாக அதை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரி ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த மனு மீது ஏற்கனவே விசாரணைகள் அனைத்து முடிவடைந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில்தான் கடந்த திங்கட்கிழமை அன்று எடப்பாடி பழனிசாமி சார்பில் இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டு தேர்தல் ஆணையத்தையும் அதில் ஒரு மனுதாரராக சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது. அந்த மனுவிற்கு தான் இன்றைய தினம் தேர்தல் ஆணையம் தனது பதில் மனுவை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு என்பது நாளை மீண்டும் நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வர இருக்கிறது. ஏற்கனவே இரண்டு தரப்பும் ஓபிஎஸ்ஸும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் இன்றைய தினம் தனது நிலைப்பாட்டை உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருப்பதால் நாளைய தினம் வழக்கு என்பது உச்சநீதிமன்றத்தில் 46வது வழக்காக பட்டியலிடப்பட்டிருக்கிறது. பிற்பகல் சுமார் 12:30 அளவில் இந்த வழக்கு என்பது உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது. மூன்று தரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நாளைய தினம் ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போதுதான் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தேர்தலை கருத்தில் கொண்டு என்ன உத்தரவு பிறப்பிக்கப் போகிறார்கள் என்பது தெரிய வரும். ராமகிருஷ்ணன், தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்த பதில் மனுவில் என்னென்ன விஷயங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன என்பதை மீண்டும் ஒருமுறை பதிவு செய்யலாம். அதாவது தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் என்ன கூறுகிறார்கள் என்றால், ஒரு அரசியல் கட்சி என்பது அரசியல் கட்சியை பொறுத்தவரையில் அந்தந்த அரசியல் கட்சியினுடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய நிர்வாக ரீதியான நடவடிக்கைகளை கண்காணிக்க முடியாது. உட்கட்சி நடவடிக்கைகள் மட்டுமல்லாமல் உட்கட்சி தேர்தல்களிலும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அதை கண்காணிக்க முடியாது. அந்தந்த கட்சி விதிகளுக்கு உட்பட்டு தான் அந்தந்த கட்சிகள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.